ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பானை கடையில் நிற்கேன்னு பார்க்கீங்களா? சாதம் போங்கிற பானை வந்து கொஞ்சம் கீரல் விட்டுட்டுங்க, அதனால் புதுசு வாங்கலான்னு வந்தோம். ஸோ முக்காப்படிக்கு ஒரு பானை வாங்கிட்டு அப்புறம் மற்ற நிறைய பொருட்களும் இருந்துச்சு, ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். இது எங்கள் ஊர் கடை தாங்க. எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் மஞ்சாமா யூஸ் பண்ண போயிதுன்னு ஒரு கடையை வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குது. இல்லை க்யூட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் வேறு, சூப்பராக இருக்குல்ல. மண்பானை வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் இன்றைக்கி சமையல், எப்பவும் சமையல் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் மண்பானை வந்து உடஞ்சிச்சு, அதான் திரும்ப ஒன்று வாங்கிருக்கேன். பானை நல்லா கழுவிட்டு தண்ணியில முக்கி வச்சிருங்க, ஒரு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியில இருக்கட்டும். ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியில முக்கி இருக்கட்டும். நம்ம அன்னைக்கு தண்ணியில ஊற வச்சிருந்தோம்ல, அதை இன்னைக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம நாளையில இருந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த செட்டிக்கு வந்து இதை காய வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுடணும். இன்னும் ஃபுல்லாக எண்ணெயை போட்டு வச்சிட்டோம்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இது காய வைக்கணும். மண்பானையும் நல்லா தண்ணிலாம் வந்து நல்லா இருக்கு. சிகரெட் பேக்கெட்டில் எப்படி இது இன்ஜுரியஸ்டு ஹெல்த்னு போட்டுருக்காங்களோ அதை மாதிரி போட வேண்டிய ப்ராடக்ட் தாங்க இந்த நான்ஸ்டிக்கு. ஏன்னா இது டெஃப்ளான் இருக்குது. இந்த டெஃப்ளான் என்ன பண்ணுன்னா, இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா கேட்மியம் மெர்க்குரியும் வெளியே வரும். அது வெளியே வந்து என்ன பண்ணுனா, உங்களுக்கு ஜென்ஸுக்கு வந்து முக்கியமாக டெஸ்டிகுலர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், பிளாடர் கேன்சர் எல்லாம் கொண்டு வரும். இது லேடிஸ்க்கு ஒவேரியன் கேன்சர் கொண்டு வரும். இது எத்தனை பேருக்கு? 98% கொண்டு வந்திருக்கு. இது ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. அதுக்கப்புறம் அதோட கெமிக்கலை கொஞ்சம் குறைச்சி இப்போ கொஞ்சம் கம்மியாக செய்கிறாங்க. ஆனால் இது திரும்ப நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா திரும்பியும் இது வந்து அது மாதிரி கெமிக்கல்ஸும் அந்த ஹை ஹீட்டில் வந்து இது ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா, அந்த கேஸ் வந்து உங்கள் லங்கை ரொம்ப பாதிக்குமா. இப்போ பறவைகள்லாம் இந்த கேஸை சுவாசிச்சா இறந்தே போயிடுமா. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு தூக்கி தூர போடுங்க. ஃப்ரீயாக கொடுத்தா கூட யூஸ் பண்ணாதீங்க, அப்படி தூர போடுவேன். அப்புறம் அலுமினியம், அலுமினியத்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அலுமினியத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், வயிறு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். கேள்விப்பட்டீங்களா? அண்டா சோறு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்ட்டு, ஏன்னா அதில் வந்து அலுமினிய சட்டிலாம் பெருசாக போட்டுக்கிட்டு வாங்க. ஸோ அதனால் நீங்கள் அலுமினியம் அதையும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து வர்றது பித்தளை. இதில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. ஓவர் ஹீட் பண்ணுறது இதுக்கும் நல்லதில்லை. ஆனால் இங்கே வந்து எதுக்கு சாடுவாங்கன்னா, இதை வந்து கஞ்சி வச்சு சாடுறது. இது கும்பா, இது வந்து பிராஸ் கும்பா, அதாவது பித்தளை கும்பா. இதில் வந்து கஞ்சி போட்டு எங்கள் பாட்டி சாட்டுது. இது காப்பர். காப்பரில் வந்து ஹீட் பண்ண வேண்டாம். இதை வந்து தண்ணி குடிக்கிறப்போ ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு அது மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்கலம். வெங்கலத்தை வந்து ஹீட் பண்ணலாம், என்னால் பண்ணிக்கலாம், இது ஒன்றுமே பண்ணாது. வெங்கல சாப்பாடுலாம் நல்லது தான், ஆனால் வெங்கலத்தில் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அசிடிக் ஃபுட்டு நம்ம தக்காளி மரி ஐட்டத்தை போட்டு ரொம்ப போட்டு வரக்கூடாது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஃபுட் இன்க்ரீன்ஸ் நியூட்ரிஷனை இது 70% வந்து 67-70% வந்து இது மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது அயன். அயனை வந்து நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணலாங்க, எவ்வளோ ஹீட்லையும் யூஸ் பண்ணலாம். அயன் வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்குது, அயன்கான நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படினா மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாது. வந்து இரும்பு சட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இரும்பு சட்டிக்கு வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி ரொம்ப ஆகிட்டு டெய்லி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நல்ல சட்டிங்க இதில், நீங்கள் நல்லா வதக்கலாம், எண்ணெய் விட்டு வதக்கலாம், ஹீட் பண்ணலாம், எல்லாத்தையும் நல்லா வரும். ஹீட் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அவியிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப 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 பெஸ்ட்டு நம்மளுடைய மண்பானை மண்சட்டி தான். இதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. இது நம்மளோட அந்த ஃபுட்டோட அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டு அப்புறம் நியூட்ரிஷன் அப்படியே 100% அப்படியே வச்சுக்கோம். நீங்கள் எதாவது செய்யணும், இந்த மீன் குழம்பு, கீரை எல்லாம் இந்த மாதிரி சட்டியில் செய்யுங்க, கூட்டுலாம் கூட இதில் செய்யுங்க. ஸோ நீங்கள் இந்த மூணை பயன்படுத்துங்க. சோறு இதில் பொங்குங்க. சோறு வந்து அலுமினியம் பானையில் பொங்கிறாதீங்க, இந்த இதிலே பொங்குங்க. குக்கர்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரீயா கொடுத்தா கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பொருள் இந்த நான்ஸ்டிக் தான், தொட்டாதீங்க. எங்க வீட்டு சமையல் நாங்கள் மண்பானையில் செய்யறோம், நீங்க எதுல செய்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.